90களில் பந்து வீச்சில் இந்தியாவின் முதுகெலும்பாக இருந்த கபில் தேவ் ஓய்வை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது கபில் தேவுக்கு அடுத்து யார் என்கிற கேள்வி எழுந்தது. அப்பொழுது பவுலிங்கில் கபில் தேவுக்கு சரியான மாற்றாக வந்து நின்றவர்தான் ஜவஹர் ஸ்ரீநாத். ஷாயப் அக்தரின் வேகத்துக்கு இணையாக பந்து வீசியவர். இந்திய வேகப்பந்து வீச்சர்களில் 150 கிலோமீட்டருக்கு மேல் பந்து வீசியவர். இவரது பவுலிங்கில் யார்க்கர்கள் பெரும்பாலும் இருக்காது, ஆனால் லைன் அண்ட் லென்த் பக்காவாக இருக்கும். ஓடி வந்து பவுலிங் போடும் ஸ்டைலிலும் ஒரு நிதானம் இருக்கும். இப்படி ஸ்ரீநாத் அதிவேகமாக பந்து வீசினாலும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தாமல் தான் விளையாடியிருக்கிறார். 150 மேலான வேகத்தில் இவர் பந்துகளை ஸ்விங் செய்யும் பொழுது ஸ்லிப் கேட்சுகள் அதிகமாக சென்றன. இவர் விளையாடிய காலகட்டத்தில் ஸ்லிப் திசையில் நின்றவர்கள் கேட்சுகளை பிடிக்க திணறி சில முறை கோட்டை விட்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது. இருப்பினும் ஸ்ரீநாத் எவ்வித முகபாவனையும் காட்டாமல் கூலாகவே சென்று விடுவார். 1992, 1996, 1999 மற்றும் 2003 என 4 உலகக்கோப்பை தொடர்களில் விளையாடி 39 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் ஸ்ரீநாத். முகமது அசாருதீன், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி என 3 கேப்டன்களுமே ஸ்ரீநாத்தை தான் முழுமையாக நம்பியிருந்தார்கள். டெஸ்டிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று ஸ்ரீநாத் அறிவித்த பிறகும் எனக்காக வந்து இந்த தொடரில் விளையாடுங்கள் என ஸ்ரீநாத்தை அழைத்து வந்து விளையாட வைத்தார் கங்குலி. இவர் கிரிக்கெட்டில் பலமுறை தன்னுடைய சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்துள்ளார். அதில் தலைசிறந்த பந்து வீச்சு என்றால் அது கடந்த 1992 பெர்த்தில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக வீசியதுதான். அந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியின் அபாரமான பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. துவக்க ஆட்டக்காரர் ரவிசாஸ்திரி மட்டும் அதிகபட்சமாக 33 ரன்களை குவிக்க மற்ற பேட்ஸ்மேன்கள் சொதப்பிய அந்த போட்டியில் 126 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி. பின்னர் 127 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் டெஸ்மன் ஹைன்ஸ் கபில் தேவ் வீசிய ஆட்டத்தின் முதல் பந்திலேயே ஆட்டமிழக்க, அதன் பின்னர் ஃபில்லோ வெல்லாஸை 11 ரன்களில் மனோஜ் பிரபாகரும், கேப்டன் ரிச்சி ரிச்சர்ட்ஸனை 12 ரன்களில் கபில் தேவும் வெளியேற்ற 25 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. பின்னர் கால் ஹோப்பர் மற்றும் லாரா ஆகிய இருவரும் இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்டு வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருந்த வேளையில் ஸ்ரீநாத் வீசிய ஒரு மாயாஜால பந்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் வெளியே சென்ற பந்தை ஸ்டம்புக்குள் இழுத்துவிட்டார் கால் ஹோப்பர். இதனால் மேற்கிந்திய தீவுகள் அணி 55 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. அதன் பிறகு களத்துக்கு வந்த கெய்த் ஆர்டர்டனுக்கு எதிராக ஸ்ரீநாத் அவர்கள் வீசிய பந்துதான் உலகின் தலைசிறந்த பந்தாக தற்போது வரை திகழ்கிறது. இடது கை பேட்ஸ்மேனான அவருக்கு லெக் சைடில் ஒயர்டாக பிச்சான அந்த பந்து 3வது ஸ்டம்பை பதம் பார்த்தது. பேட்ஸ்மேன் தனது கண்களை நம்ப முடியாமல் திகைத்து போய் களத்தில் அப்படியே நின்றார். ஸ்ரீநாத் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் பின்னர் வந்த சுப்ரதோ பானர்ஜி, சீரான இடைவெளியில் பிரைன் லாரா, மல்கம் மார்ஷல் மற்றும் டேவிட் வில்லியம் ஆகியோரின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்த 76 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து பரிதாபமான நிலைக்கு சென்றது மேற்கிந்திய தீவுகள் அணி. பின்னர் ஆண்டர்சன் கமின்ஸ் மற்றும் ஆம்ப்ரோஸின் அற்புதமான ஆட்டத்தினால் மேற்கிந்திய தீவுகள் அணியும் 129 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஆட்டமும் டையில் முடிவடைந்தது. ஸ்ரீநாத்தின் கேரியரில் மறக்க முடியாத பந்து வீச்சாக இந்த ஆட்டம் அமைந்தது. வேகப்பந்து வீச்சாளர் நல்ல பவுன்சர்களை வீசக்கூடியவர், ஆனால் பேட்ஸ்மேன்களை முறித்ததோ அவர்களோடு வாக்குவாதம் செய்ததோ அம்பையர்களுடன் சண்டை போட்டதோ என எந்த கெட்ட பெயரும் ஸ்ரீநாத்துக்கு கிடையாது. கிரிக்கெட்டை ஜென்டில்மேன்களின் கேமாக விளையாடிய ஒரு சில வீரர்களில் முக்கியமானவர் ஸ்ரீநாத். இந்தியாவின் வெற்றிக்காக ஒவ்வொரு போட்டியிலும் அதிகபட்ச உழைப்பையும் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாம் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவரின் கேரியர் கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லாமலேயே முடிந்தது. 90களில் நல்ல கேப்டன்களும் சிறந்த ஃபீல்டர்களும் சரியான வேகப்பந்து பயிற்சியாளர்களும் இருந்திருந்தால் ஸ்ரீநாத் யாராலும் தொட முடியாத சிகரத்தை நிச்சயம் தொட்டிருப்பார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.